ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் சாம் ஹியர். இன்றைக்கி இந்த நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட். என்ன சொல்கிறோன்னா கன்வென்ஷனல் கரண்ட். இந்த கன்வென்ஷனல் கரண்ட்டில் ஒரு சின்ன சர்க்கியூட் டயக்ராம் போட்டிருக்கோம் பார். ஒரு பேட்ரி இருக்குது, அதாவது 1.5 வோல்ட் பேட்ரின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி தான் நம்ம சாதாரணமாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறோம், டார்ச் செல்லில், அதே மாதிரி இந்த பென் டார்ச்சில் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண பேட்ரி. இல்லை மேலே உள்ளது வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறோம், கீழே உள்ளது வந்து என்ன சொல்கிறோம், நெகட்டிவ்னு சொல்கிறோம். சரிதானா? அதோட ஒரு சின்ன பல்பு வந்து உன்னை இணைச்சிருக்கிறாங்க, ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த பாசிட்டிவ்லேருந்து ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க, ஒயர், ஒரு ஒயர் போகுது. அதே மாதிரி நெகட்டிவ்லேருந்து ஒரு ஒயர் போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட்டுனா என்னது, அதாவது மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் பார்க்குறோம். அதுக்கு அது என்ன டைரக்ஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்களா இல்லையா, கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன். அதில் வந்து என்ன போகும், பாசிட்டிவ் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதிலேருந்து அப்படி மூவ் பண்ணி போகிறத நம்ம பார்க்க முடியும். சரிதுன்னா அதற்கு நே எதிர்த்து செய்யலை. அதில் பாரு, கீழே பாரு, டாட்டர் லைனில் கொடுத்துருக்காங்களா, அதுதான் என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். பார்க்குறோம் இந்த நெகட்டிவ் டெர்மினலை பார்த்து, அது நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து போகுது. சரிதுன்னா அது வந்து எலக்ட்ரான் ஃப்ளோன்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து போகிறது என்ன சொல்கிறோம், கரண்ட் ஃப்ளோ, அதாவது கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிதானா? பட் ஆக்சுவலி இந்த எலக்ட்ரான்ஸுடைய ஃப்ளோ டைரக்ஷனை தான் நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்திருப்போம். சரிதானா? இப்போ நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒரு பேட்டரியிலேருந்து போச்சுன்னா, பாசிட்டிவை பார்த்து போச்சுன்னா அது வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக பார்த்து வந்துச்சுன்னா அது வந்து கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். சரிதுன்னா? ரைட், இதுவும் ஒரு பேட்டரி தான். இந்த பேட்டரியில் வந்து ப்ளூ கலரில் காட்டப்பட்டிருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய ஃப்ளோ. பொதுவாகவே அந்த எலக்ட்ரானே நம்ம படிச்சிட்டோம் இல்லையா. ஆனால் இந்த கன்வென்ஷனல் கரண்ட் வந்து எப்படி போகுதுன்னா, இந்த ரெட் கலர் டைரக்ஷனில் கொடுத்துருக்கு. அப்படிதானா? ரைட். இப்போ இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் சார், இதில் பேட்டரி அந்த ஒரு பல்பு வந்து காட்டப்படலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லோடு அப்படிங்கிறத நமக்கு காட்டப்பட்டிருக்குது. சரிதான? இது வந்து ஃபர்தராக நம்ம படிக்கும்போது நல்லா விளங்கும். அது ஒரு அந்த இடத்துல ஒரு பல்பாக இணைச்சிருக்கலாம், அல்லது டியூப்லைட்டை போட்டிருக்கலாம், அல்லது ஒரு மோட்ரு வந்து இயங்கி கொண்டிருக்கலாம், அல்லது என்ன சொல்லலாம், ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கலாம், அல்லது ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், இல்லை ஒரு பெரிய அப்ளைன்ஸ் வந்து ஏதாவது ஓடிட்டுருக்கலாம். சரிதுன்னா அதனால தான் அதை வந்து என்ன சொல்கிறோம், நம்ம லோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம். இதை பற்றியா ஒரு பேட்டரி ஒரு இணைச்சிருக்கிறாங்க, எப்படி பாசிட்டிவ்லேருந்து அதனுடைய ஒரு பாசிட்டிவ் எண்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் ஆஃப் தி பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் எண்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சரிதானா? அப்போ அந்த பாசிட்டிவ்லேருந்து போகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், கன்வென்ஷனல் கரண்ட். அப்போ நெகட்டிவ்லேருந்து போகிறதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். அப்படிதானா? சரிதானா? அப்போ அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து கன்வென்ஷனல் கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குது. சரிதானா? அப்போ இங்கே இதில் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பேட்டரிங்கிறத நம்ம காட்ட மாட்டோம். எப்படி காட்டுவோம், ஒரு சின்ன சிம்பிளில் நம்ம காட்டி முடிச்சிருவோம், வின்னு போட்டிருப்போம் அல்லது பீன்னு போட்டிருப்போம். சரிதுன்னா? அப்போ இதில் எத்தனை வோல்ட், ஒரு 3 வோல்ட் அல்லது 6 வோல்ட், 10 வோல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒரு பெரிய கோடு போட்டிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், ப்ளஸ் சைன் அப்படி கொடுத்துருக்காங்க, இல்லை அது பாசிட்டிவ் பிளேட்டுன்னு அர்த்தம். சரிதுன்னா பாசிட்டிவ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சின்ன கோடுனா அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சரிதான்? இந்த நெகட்டிவில் இருந்தால் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போகிற மாதிரி இந்த டைரக்ஷன் காட்டியிருக்கிறாங்க இல்லையா. அதே போல் பாசிட்டிவ்லன்னு போகிறதா என்ன சொல்கிறோம், கரண்ட்டினுடைய டைரக்ஷன், அதாவது என்ன சொல்கிறோம், கன்வென்ஷனல் கரண்ட்டினுடைய டைரக்ஷன். புரியுதா? இதுதான் என்ன சொல்கிறோம், கன்வென்ஷனல் கரண்ட்.